ஹலோ எவ்ரிவன். கடந்த சில நாட்களில் நம்ம நிறைய வகை நெல் ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து இன்றைக்கி பேசுகிற நெல் ரகம் வந்து TKM 13 என்ற நெல் ரகம். இந்த நெல் ரகத்தை 2015 வருஷம் வந்து வெளியிடுறாங்க. இதை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்க திரூர் நெல் ஆராய்ச்சி மையம் அவங்க வெளியிட்ட நெல் ரகம். இந்த நெல் ஆராய்ச்சி மையம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து 2015 வருஷம் வந்து வெளியிடுறாங்க. இந்த நெல் ரகத்தை வந்து ரெண்டு நெல் ரகத்தை வந்து இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது. ஒன்று வந்து WGL 321 00 என்ற நெல் ரகத்தையும் ஸ்வர்ணா என்ற நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம். இது பார்த்திங்கன்னா தாளடி சம்பா பருவத்திற்கு மிக மிக ஏற்றது. இப்போ வந்து டெல்டா மாவட்டத்திலெல்லாம் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் தாளடி பருவத்திற்கு ஏற்றது. ஸோ அதை தவிர நீலகிரி ராமநாதபுரம் ஸோ அந்த மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திற்கும் வந்து சம்பா பருவத்திற்கு ஏற்றது. ஏன்னா இதோடைய அறுவடை காலம் வந்து 125 நாள்லேருந்து 130 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்பா பருவத்திற்கு ஏற்ற ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. இது வந்து தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்திலும் பயிரிடக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. இது ஒரு ஹெக்டருக்கு 5900 கிலோ மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது இந்த TKM 13 என்ற நெல் ரகம். இது பார்த்திங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய இலை தத்துப்பூச்சி, குலை நோய், துங்க்ரோ வைரஸ் ஸோ இதுக்கெல்லாம் வந்து மிதமான எதிர்ப்பு தன்மை உடையது. ஸோ அதுபோல் இந்த நெல் ரகம் மேக்ஸிமம் எல்லா ஏரியாலையுமே வந்து சாயாத தன்மை ஸோ அதிகமாக காற்று அடிக்கும்போது சாயாத தன்மையும் அதோடைய தூர்ப்பகுதி வந்து நல்ல தூர்க்கட்டும் திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது இந்த TKM 13 என்ற நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.